வழங்கக்கூடிய ஐந்து நீதிபதிகளும் உச்சநீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். தீர்ப்பின் நகலில் ஐவரும் கையொப்பம் இட்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி வெளியான தீர்ப்பை மறுசீராய்வு செய்யக்கோரி பல மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. 56 மறுசீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. கூடுதலாக புதிய மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டு ஏறக்குறைய 65 மனுக்களை விசாரித்து அந்த விசாரணையின் இறுதியில் தீர்ப்பை இன்று வெளியிடுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் தலைமையிலான அமர்வு தெரிவித்திருந்தது. அந்த வகையில் இன்னும் சில நிமிடங்களில் சபரிமலை வழக்கில் தீர்ப்பை மறுசீராய்வும் வழக்கின் மீதான தீர்ப்பு வெளிவரவிருக்கிறது. அனைத்து வயது பெண்களும் சபரிமலைக்கு சென்று தரிசனம் செய்யலாம் என்கிற தீர்ப்பை கடந்த ஆண்டு முன்னாள் தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு தீர்ப்பு வழங்கியிருந்தது. அதனை மறுசீராய்வு செய்யக்கோரி பல தரப்பிலும் பல மனுக்கள் போடப்பட்டிருந்தன. அவற்றின் மீதான விசாரணை நிறைவடைந்து தற்போது தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு தீர்ப்பை வெளியிடவிருக்கிறது. தீர்ப்பை வெளியிடவிருக்கும் நீதிபதிகளின் குழு உச்சநீதிமன்றத்திற்கு வருகை புரிந்திருக்கிறது. அரசியல் பிரிவு ஆசிரியர் செந்தில்வேல் நம்மோடு இணைகிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். செந்தில்வேல், இந்த தீர்ப்பின் முக்கியத்துவம் குறித்து முதல் கட்டமாக பதிவிட்டேன். தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி நம்ம முதல்ல பார்த்தலாம். தற்போது சபரிமலை வழக்கின் தீர்ப்பு நகலில் ஐந்து நீதிபதிகளும் கையெழுத்திட்டு தற்போது நீதிபதி தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தீர்ப்பை வாசித்து வருகிறார். அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில நிமிடங்களுக்குள்ளாக நமக்கு அந்த தீர்ப்பினுடைய முக்கிய சாராம்சங்கள் தெரிய வந்துவிடும். 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தினுடைய அன்றைய தலைமை நீதிபதியாக இருந்த தீபக் மிஸ்ரா தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு தீர்ப்பை அளித்திருந்தது. அதில் அனைத்து வயது பெண்களும் சபரிமலைக்குள் அனுமதிக்கப்படலாம் என்ற அந்த தீர்ப்பை வழங்கியிருந்தார்கள். அதற்கு கடுமையான எதிர்ப்பை ஒரு தரப்பினர் தெரிவித்து அனைத்து வயது பெண்களும் அங்கே செல்ல முயற்சித்த பொழுது அதை தடுத்து நிறுத்திய போராட்டங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அதன் பிறகு அது மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டு தற்போது தலைமை நீதிபதியாக இருந்த அன்றைய தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா ஓய்வு பெற்ற நிலையில் ரஞ்சன் கோகாய் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றிருந்தார். அவர் இந்த 17ஆம் தேதியோடு அவர் ஓய்வு பெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாக அவர் விசாரித்த வழக்குகளில் தீர்ப்பளிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஏற்கனவே அயோத்தி தீர்ப்பு அளித்திருந்தார். இன்றைக்கு தற்போது சபரிமலையில் அந்த மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பும் வர இருக்கிறது. ஸோ ஏற்கனவே அளித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கொண்ட அமர்வின் அந்த தீர்ப்பை அப்படியே உறுதி செய்யுமா இந்த அமர்வு, அல்லது இந்த தீர்ப்பில் ஏதேனும் மாற்றம் வருமா என்ற எதிர்பார்ப்போடு அனைத்து தரப்பினருமே காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் ரஞ்சன் கோகாய் தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த அண்மை செய்தியை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். சபரிமலை வழக்கினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது அனைத்து வயது பெண்களும் அங்கே செல்லாமா இல்லையா அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடியதாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் சில நிமிடங்களில் தெரிய வந்துவிடும். வரும் 17ஆம் தேதி நீங்கள் கார்த்திகை 1ஆம் தேதி ஆங்கிலத்தில் வந்து 17ஆம் தேதி, தமிழில் கார்த்திகை மாதம் பிறக்க இருக்கிறது. ஸோ அந்த கார்த்திகை மாதம் பிறக்க இருக்கின்ற பொழுது சபரிமலைக்கு செல்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய அந்த மகர பூஜைக்கான மண்டல பூஜைக்கான விரதத்தை தொடங்கி விடுவார்கள். 48 நாட்கள் விரதத்தை. ஸோ அதில் தொடங்கி மண்டல பூஜைக்கு செல்லக்கூடியவர்கள் அல்லது மகர விளக்கு பூஜைக்கு செல்லக்கூடியவர்கள் தங்களுடைய அந்த விரத காலத்தை தொடங்க இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் இந்த தீர்ப்பு வருகிறது அப்படிங்கிறது மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சபரிமலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏற்கனவே பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏன்னா 2 நாட்களில் அங்கே வந்து நடை திறக்கப்படும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தருணம் இந்த தருணத்தில் வரவேற்கக்கூடிய இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீண்டும் உறுதி செய்யக்கூடியதாக இருக்குமா அல்லது அந்த தீர்ப்பில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத இன்னும் சில நிமிடங்களுக்குள்ள நாம் தெரிஞ்சிடலாம். ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பில் கேரள இந்து வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1965 பிரிவு 25 அந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருந்தாங்க. அதில் வந்து பாலின அடிப்படையிலான டிஸ்கிரிமினேஷன் வந்து அனுமதிக்கப்படலை என்று சொல்லி தான் அவங்க வந்து அந்த தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து ஏற்கனவே இதற்கான சான்றுகள் நீங்கள் பெண்கள் அங்கே செல்லவே இல்லை என்பதற்கான ஒரு நீண்டகால பழக்க வழக்கங்களாக அது இருக்கிறதா என்பதெல்லாம் நிரூபிக்க தவறிவிட்டார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. அதை தாண்டி மிக முக்கியமான சில விஷயங்களும் கூட கடந்த தீர்ப்பில் தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு மேற்கோள் காட்டியிருந்தது. கடந்த தீர்ப்பின் பக்கம் 94 மிக முக்கியமான ஒன்றை வந்து சுட்டிக்காட்டுறாங்க. அனைத்து தரப்பினரும் அனைத்து வயதினரும் கோயிலுக்குள் செல்லலாம் என்ற வாதங்களை வைக்கக்கூடியவர்கள் ஒரு அந்த தீர்ப்பினுடைய ஒரு சாராம்சத்தை சுட்டிக்காட்டுறாங்க. அது என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் அங்கே சபரிமலையில் ஒரு பழக்கம் இருக்கிறது. அது
ஒவ்வொரு மாதத்தினுடைய மாதத்தின் தொடக்க நாட்களான 5 நாட்கள் வந்து சோறுட்டு நிகழ்ச்சிக்கு பெண்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். தாய்மார்கள், அதாவது குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் முதல் முறையாக வந்து சோறு ஊட்டக்கூடிய நிகழ்ச்சியை தமிழ்நாட்டிலே அந்த வழக்கம் இருக்கும். தமிழ்நாட்டில் ஏதாவது கண்ணன் கோயில்களில் அது நடைபெறுவது வழக்கம். கேரளாவை பொறுத்தவரையில் அது வந்து சபரிமலை கோயிலில் அந்த வந்து கடைபிடிக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு குழந்தை பேரை அடைந்த தாய்மார்கள் அங்கே அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பதெல்லாம் சுட்டிக்காட்டி, எனவே அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஏற்கனவே அங்கே அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற வாதங்களை எல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ 7 பேர் கொண்ட அமர்வுக்கு மாற்றம் என்று தீர்ப்பு வந்திருக்கிறது. தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது, ஸோ 7 பேர் கொண்ட அமர்வுக்கு இந்த தீர்ப்பு, இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த மறுசீராய்வு மனுவை விசாரித்தது. ஸோ அந்த மறுசீராய்வு மனுவின் மீதான வழக்கில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு, 7 பேர் கொண்ட அமர்வுக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. பத்மபிரியா, தற்போது வந்திருக்கக்கூடிய அண்மைச் செய்தி.